முருகா சரணம். இப்போது பார்க்க போகிற பாட்டு இசை வழிபாட்டு புத்தகத்தில் 78 செஞ்சுருட்டி ராகத்தில் சதுஸ்ர துருவம் கண்டனிடம் 35 அக்ஷரத்தில் குருஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். தலைவலி மறுத்தீடு காமாலை சோகை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாட்டு நிறையா வியாதியை லிஸ்ட் பண்ணுறது, மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லா வியாதிகளையும் சொல்கிறது. அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ எங்கே பார்த்தாலும் அடிபடுறது இல்லையா, காற்றில் இருக்கிற வைரஸ் விஷக்கிருமி, அந்த விஷக்கிருமிகளிலிருந்தெல்லாமும் என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்குறார். இந்த வியாதிகளை லிஸ்ட் பண்ணுறபோது இந்த வைரஸ் எல்லாமும் என்னை அட்டாக் பண்ணாமல் என்னை பாதுகாத்து வை முருகா அப்படின்னு கேட்குறார். அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா, குருஜி அடிக்கடி சொல்லுவார், நம்ம திருப்புகழ் பாடுறோம், எதுக்காக பாடுறோம், நான் ஏன் திருப்புகழ் பாடணும், எதுக்காக பாடணும் அப்படின்னு உங்களையே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த பாட்டில் அருணகிரிநாதர் சொல்கிறார், வினாவோடு பாடி அருள் தயாவோடு தாழ் உதவ அப்படின்னு சொல்லுவார். எனக்குள்ளேயே நீ கேட்டுண்டு, நான் ஏன் இந்த திருப்புகழ் பாடணும், இந்த திருப்புகழ் பாடுறதுனால எனக்கு என்ன கிடைக்கணும், அந்த கொஷினை நீ உனக்குள்ள அடிக்கடி கேட்டுக்கோ. நீ இறைவனை பாடுற போதெல்லாம், திருப்புகழ் பாடுற போதெல்லாம் இந்த கேள்வி உன் மனசுலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். அந்த வரி வந்து இந்த பாட்டில் தான் வருது, வினாவோடு பாடி அருள் அப்படின்னு இந்த பாட்டில் வருது. இந்த பாட்டை பார்ப்போம். இந்த பாட்டு பழனி ஸ்தலத்தை பற்றின பாட்டு. தலைவலி மறுத்தீடு காமாலை சோகை சுரம் விழி வலி வரல் சூலை காயாசுவாசம் வெகு ஜல மிகு விஷ பாகம் மாயா விகார பிணி அணுகாதே. தலைவலி ரொம்ப காமன், அண்டு எல்லா வியாதிகளுக்கும் முதல்ல ஒரு இண்டிகேஷன் வந்து தலைவலியே தான். இஃப் யூ ஆர் கோயிங் டு பி டிக்ளேர்டு ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுன்னு சொன்னால், முதல்ல இட் இஸ் இண்டிகேட்டட் பை ஹெட் ஏக். இல்லை ஸ்டமக்கில் ப்ராப்ளம் வருதுன்னா அதுவும் தலைவலியில் தான் வரும். அதனால தான் தலைவலியை முதல்ல வச்சுட்டார். தலைவலி மறுத்தீடு மருந்துகள் வைப்பதனால் ஏற்படுகின்ற வியாதிகள். இது வந்து இப்போ நமக்கு ரொம்ப தெரியாத விஷயம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னால் மருந்து வச்சு வியாதிகளை வரவழைக்கிறதுன்னு ஒன்று உண்டு. அந்த தாந்திரிக்க மெத்தட்ஸ்லாம் இது வசியம் வச்சுட்டா அப்படின்லாம் சொல்லுவாள். அப்போது அதனால் சில மாதிரியாக பிஹேவ் பண்ணுவாள். அந்த மருந்து வைப்பதனால் வருகின்ற வியாதிகள் காமாலை. காமாலைனா வயிற்றில் ஏற்படுகின்ற இந்த லிவர் சம்பந்தமான வியாதிகள், கல்லீரல் சம்பந்தமான வியாதிகள், சோகை ரத்தம் குறைஞ்சு இருக்கிறதுனால அனீமியான்னு சொல்கிறோம் இல்லையா, அது சோகை, ஜுரம், விழி வலி, விழினா கண், கண்ணில் ஏற்படுகின்ற வலி, வரல், வரல்னா உடம்பில் வறண்டு போகிறது, டீஹைட்ரேஷன். அடுத்தது சூளை, வயிற்று வலி, ஹீட்டு சம்மந்தப்பட்ட வியாதி. அதுக்கப்புறம் காயா சுவாசம், அந்த சுவாசப்பையில் ஏற்படுகின்ற கோழை முதலான வியாதிகள். காயானாக்க ஃப்ளூயிடு சம்மந்தப்பட்டது, காஞ்சி போகாமல் இருக்கிறது. முதல்ல சூடு சம்மந்தப்பட்ட வியாதியை சொன்னார். கண்வலி, வரல், டீஹைட்ரேஷன், சூளை, இதெல்லாம் வந்து ஹீட்டு சம்மந்தப்பட்ட வியாதி. அதுவே சுவாசம், காயா சுவாசம், அதாவது வெட்டாக இருக்கிறதுனால ஏற்படுகின்ற நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள். வெகு சலமிகு விஷபாகம்,
நிறைய விஷக்கிருமிகள், அது மாயா விகாரம். இந்த உலகம் என்கிற மாயையினால் ஏற்படுகின்ற விகாரங்களினால் ஏற்படுகின்ற இத்தனை பிணிகளும் இத்தனை வியாதிகளும் என்னை அணுக வேண்டாம், அணுகாதே. தலைவலி, மருந்துடுறவ இது, சுவாச சம்பந்தமான கோளாறு, டீஹைட்ரேஷன், வரல், சூளை, இந்த மாதிரி அத்தனை வியாதிகளும், விஷம், அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற விஷக்கிருமிகள்னாலே ஏற்படுகின்ற வியாதிகள், இதெல்லாம் என்ன வந்து அணுகக்கூடாது அப்படின்னு கேட்குறார். அடுத்த பேராகிராஃபில் தலமிசை அதற்கான பேரோடு கூறி இது பரிஹரி என காது கேளாது போலும் அவர் சரியும் வயதுக்கு ஏது தாரீர் சொல்லீர் எனவும் விதியாதே. என்னை இந்த கண்டிஷனுக்கு கொண்டு போயிடாதேங்கிறார். விதியாதே, இந்த சிச்சுவேஷனுக்கு, இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நான் போகக்கூடாது. என்ன சிச்சுவேஷன் அது? சரியும் வயதுக்கு ஏது தாரீர் சொல்லீர். உங்களுக்கோ வயசாச்சு, வயசானதுனால எத்தனையோ வியாதிகள் வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் நான் ஏதான ஒரு வைத்தியம் சொன்னேன்னா நீ எனக்கு என்ன பணம் கொடுப்ப? இப்போ வேணால் நிறையா இன்சூரன்ஸ், அது இது, பென்ஷன் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வயசாச்சு சொன்னாக்க அந்த வியாதிக்கான கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கறதெல்லாம் ரொம்பவுமே கஷ்டம்தான். அதுக்கு தான் சொல்கிறார், சரியும் வயதுக்கு ஏது தாரீர் சொல்லீர் அப்படின்னு கேட்பாரலாம் வைத்தியர்கள்லாம். அதுக்கு முதல்ல என்ன சொல்கிறார், தலைமிசை அதற்கான பேரோடு கூறி. இப்போ இத்தனை வியாதி லிஸ்ட்டு படித்தேன், தலைவலி, மருத்தீடு, காமாலை, சோகை, சுரம், வரல், காயா சுவாசம், இந்த மாதிரி இத்தனை வியாதிக்கும் தலைமிசை இந்த பூமியில் அதற்கான பேரோடு கூறி. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு இல்லையா? சாதாரணமாக ஜல்தோஷம் வந்ததுன்னா, கோல்டு பிடிச்சதுன்னா, சிம்பிளாக இருந்ததுன்னா கோல்டு அப்படிம்பா. அது இல்லை, அது ரொம்ப இதில் லங்ஸில் போய் அட்டாக் ஆகிருக்குனாக்க நிமோனியா அப்படிம்பா. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு ஒரு கிரேடேஷன், ஒரு பேர் வருது இல்லையா? ஓவராலாக சொன்னோன்னா ஒரு ஒரு பேர் தலைவலின்னு சொல்லலாம். இந்த தலைவலியிலேயே எத்தனை வலி இருக்குது, மைக்ரைன் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் சம்மந்தமான தலைவலி இருக்குது. அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அதற்கான பேரோடு கூறி இது பரிஹரி என அந்த டாக்டர்கிட்ட போய், வைத்தியர்கிட்ட போய் இதுக்கெல்லாம் கொஞ்சம் வைத்தியம் பண்ணுப்பா, பரிகாரம் பண்ணுப்பா அப்படின்னு கேட்டோன்னா காது கேளாது போல் அவர் அவள் என்ன பண்ணுவாள், நம்ம இத்தனை வியாதி லிஸ்ட்டு படித்தோன்னா எனக்கு காலை மடக்க முடியல, வயிற்ற வலிக்கிறது, சாப்பிட முடியல, தலை கணக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேரை சொல்லி ஒரு வியாதி லிஸ்ட்டு படித்தோன்னா இந்த டாக்டர் அதை காதிலேயே போட்டுக்க மாட்டாராம். ஏன்? சரியும் வயதுக்கு ஏது தாரியது. உங்களுக்கோ வயசாச்சு, இத்தனையும் வந்துட்டுருக்கு, இதுக்கு எல்லாம் வந்து நீ என்ன பணம் கொடுப்பேன், இது எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு நீ எனக்கு என்ன பணம் கொடுப்ப சொல் அப்படின்னு அந்த வைத்தியர்கள் சொல்லும்படியான அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் என்ன வைக்காத. பகவானே, எனக்கு வியாதியே வரவாண்டாம், அணுகாதே, பிணியாவும் அணுகாதே. அப்படியே வந்துடுத்துனாலும் நான் டாக்டர்கிட்ட போய் எனக்கு இதுக்கெல்லாம் இது பண்ணுன்னு கேட்டு அவள் வந்து என்னை பார்த்து சிரித்து உனக்கு வயசாகிடுத்து இது எல்லாத்தையும் ஏன் எங்கிட்ட கொண்டு வரேன்னு பார்த்து அந்த டாக்டர் சிரிக்கும்படியாக, வைத்தியர்கள் சிரிக்கும்படியான நிலையில் என்னை வைக்காத. உலை வர விருப்பாக நீள் காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொடா மாளிகாபரணம் உனது அடியினிற் சூடவே நாடும் மாதவர்கள் இரு பாதம். நான் என்ன அந்த ரெண்டு ஸ்டேஜ் எனக்கு வேண்டாம்,
எனக்கு எந்த ஸ்டேஜ் வேணும் அப்படின்னு பார்த்தா, உலைவர விருப்பாக நீள் காவின் வாசமலர். கா அப்படின்னா தோட்டம், தோட்ட நீள் கானாக்க ஒரு பெரிய தோட்டம், அந்த தோட்டத்தில் இருக்கிற வாசமலர், நல்ல அழகான பூக்கள், நல்ல வாசனையுடைய பூக்கள், அதை உலைவர சோர்ந்து போகாமல் டயர்டாகாமல் விருப்பாக சந்தோஷமாக ஆசைப்பட்டு அந்த தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் எடுத்து ஒரு பெரிய மாலையாக பண்ணி வகை வகை எடுத்தே அந்த அங்கே வாசனை மலர் இருக்குது, அந்த மலர்களையெல்லாம் அந்த பூக்களையெல்லாம் எடுத்து அழகழகாக மாலை பண்ணுறேன். மாலை எப்படி பண்ணுறேன்னு கேட்டால், ஒவ்வொரு டைப் ஆஃப் பூவை வச்சு ஒரு மாலை வகை வகையே எடுத்து தொடானா தொடைங்கிறதோட போயட்டிக் டிஃப்ரென்ஸு, தொடைனா மாலை, தொடா மாளிக ஆபரணம், உனது அடியினை சூடவே நாடும் உன் பாதத்தில் வைக்கிறதுக்கு ஆசைப்படுகின்ற மாதவர்கள் இரு பாதம், அவர்களுடைய கால்களை உளம் அது தரித்தே, அந்த அடியவர்களுடைய பாதத்தை நான் என் தலையில் வைத்து கொள்ள வேண்டும், அடியவர்களுக்கு தொண்டு செய்யும்படியா என்னை வையே. அந்த தினம் உன்னை நிறையா பூ எடுத்து மாலை போட்டு அலங்காரம் பண்ணி எப்பொழுதும் உன்னையே மனசில் வச்சு உளமது தரித்தே, உள்ளத்தில் எப்பவும் உன்னையே வச்சுட்டு பாடுறா இல்லையா, அந்த பெரிய தவசிரேஷ்டர்களோட பாதங்களை என் இரண்டு தலைகளில் வைத்து, இரண்டு பாதங்களை என் தலையில் வைத்து, அதாவது அவர்களை வணங்கி வினாவோடு பாடி அருள். எதுக்காக நான் பாடணும், நான் என்ன அட்டைன் பண்ணுறதுக்காக, நான் எதை அடையணுங்கிறதுக்காக பாடணும் அப்படிங்கிற கேள்வியை எனக்குள்ளேயே எழுப்பி கொண்டு அந்த கொஷின் எனக்குள்ளேயே வரணும். நான் இப்போ பாடுறதோ இப்போ பூஜை பண்ணுறதோ இந்த அடியவர்களுடைய பாதங்களை வணங்கிறதோ எல்லாம் எதுக்காக, எல்லாத்தையும் உயர்ந்த ஞானம் அடையணும் அதுக்காகத்தான். அந்த கேள்வியை மனசில் எடுத்துக்கொண்டேன், பாடி அருள் வழிபடம் எனக்கே தயாவோடு தாள் உதவ. முருகா நீ எனக்கு அதுக்கு கருணை புரி, தயாவோடு தாள் உதவ, உன் பாதங்களை கொடு எனக்கு, அடியவர்களின் பாதங்களை வணங்கும் புத்தியை எனக்கு வரத்துக்கு நீ உன்னுடைய பாதங்களை எனக்கு கொடு. உரகம் அது எடுத்து ஆடு மேகாரம் மீதின் மிசை வரவேணும். மேகாரம்னா இங்கே மயில், உரகம்னா பாம்பு. பாம்பை எடுத்து மயில் சண்டை போடும் இல்லையா, பாம்பும் மயிலும் எதிரிகள். அந்த பாம்பை எடுத்து ஆடுகின்ற அதன் மீது சண்டை போடுற அந்த மேகாரம்னா மயில், மயில் மீது நீ வர வேண்டும். என்னை உன்னை வழிபடணும்னு சொன்னாலே எனக்கு நீ அருள் தரணும், அந்த அருள் தருவதற்காக நீ உன்னுடைய அழகான மயிலின் மீது ஆடி வர வேண்டும் அப்படின்னு கேட்குறார். இது வந்து பாட்டோட முதல் பகுதி. இரண்டாவது பகுதி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.